ட்ரேடிங் பல்ஸ் ஓடிக்கலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல உள்ளவங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மூவிங் ஆவரேஜ் பற்றி பார்க்க போகிறோம், ஒரு மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது கிராஸ் ஓவர் பண்ணும்போது எப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். இது வந்து நார்மல் எல்லா மூவிங் ஆவரேஜ் மாதிரி இல்லை, சில விஷயத்தில் சில முக்கியமான இதில் தகவல்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதனால் சில இது வந்து முக்கியமானு சொல்கிறேன். இந்த மூவிங் ஆவரேஜுக்கு எடுத்துக்கிறது வந்து 9 டேஸ், 21 டேஸ், 55 டேஸ் எக்ஸ்போனன்சியல் மூவிங் ஆவரேஜ், இந்த மூணு இண்டிகேட்டர் தான் எடுத்திருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 55 இண்டிகேட்டர்ஸ், இந்த 55 டேஸ் பீரியட் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, எக்ஸ்போனன்சியல் மூவிங் ஆவரேஜ், இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணால், லாங் டேர்ம் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். அதாவது 55 பீரியட்ஸ் ஆஃப் டைம் வந்து அந்த இண்டிகேட்டர் வந்து லாங் டேர்ம் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். 21 டேஸ் வந்து மீடியம் டேர்ம் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ஓகே. அப்புறம் என்ன அந்த 9 டேஸ் அப்படின்னா, அந்த 9 டேஸ் தான் இங்கே வந்து மெயின் பிளேயர். ஸோ நம்ம எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும், இந்த விஷயத்தை வந்து அந்த 9 டேஸ் தான் நமக்கு வந்து சொல்லும். ப்ளஸ் இந்த ரெண்டு இண்டிகேட்டர்ஸ், இந்த ரெண்டு டேஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து இது டவுன் ட்ரெண்டாக இல்லை வந்து அப் ட்ரெண்டாக வந்து நமக்கு சொல்லி கொடுக்கும். ஓகே. சரி, இப்போ நம்ம டவுன் ட்ரெண்டுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அப் ட்ரெண்டுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த விஷயத்தை ஃபஸ்ட் பார்ப்போம். அதாவது அப் ட்ரெண்டு எப்படின்னா, அந்த 55 இஎம்ஐ இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணணும்னா 9 டேஸ் அண்டு 21 டேஸ் இஎம்ஐ மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கும், அதுதான் அப் ட்ரெண்ட். அதாவது என்னென்னா, இந்த இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு தெளிவு காமிக்கிறேன். அதாவது என்னென்னா, இது இது வந்து 9 டேஸ், இது 21 டேஸ், இது வந்து 55 டேஸ். ஸோ 55 டேஸ் மூவிங் ஆவரேஜில் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அது வந்து இந்த ரெண்டு டே, இந்த ரெண்டு இண்டிகேட்டருக்கு மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்துச்சுன்னா அது வந்து அப் ட்ரெண்ட். ஓகே. ஸோ இதே டவுன் ட்ரெண்ட்னா ரிவர்ஸ். அதை என்ன பண்ணால், இந்த 55 மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். ஸோ இப்போ நம்ம அப் ட்ரெண்டுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, டவுன் ட்ரெண்டுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சரி, நம்ம எப்போ வந்து பை பண்ணுறது, எப்போ செல் பண்ணுறது, வாங்க பார்க்கலாம். அதாவது வந்து 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்லையே, அது வந்து என்ன பண்ணணும், 21 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்கும். என்ன பண்ணால் சில, அதாவது கிராஸ் ஓவர் பண்ணும், சில சமயம் மேலே கூட இருக்கும். ப்ளஸ் 55 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே தான் இருக்கணும். ஓகே. அதாவது இந்த 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து 21 டேஸ் மேலே இருக்கும். ப்ளஸ் இருக்கும், சில சமயம் கிராஸ் ஓவரும் நடக்கும், கிராஸ் ஓவர் நடந்து மேலே போகும். அப்போ அந்த டைத்தில் வந்து 55 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 21 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கணும். அதாவது இப்படி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து, அதாவது வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஸோ இது 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ், இது 21 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே தான் இருக்குது. அப்புறம் வந்து 55 மூவிங் ஆவரேஜ் இது ரெண்டுக்குமே கீழே தான் இருக்குது. ஸோ அது என்னென்னா, இதுக்கு மேலே. ஓகே. அதாவது நம்ம எப்போ பை பண்ணால், இந்த ரெண்டு இண்டிகேட்டருக்கு மேலே ஒரு க்ரீன் ஹேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி இருந்துச்சுன்னா நம்ம அங்கே வந்து பை பண்ணலாம். அது மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து பை பண்ணுற பொசிஷன். ஸோ இப்போ நீங்கள் நல்லா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து 6th டே நடந்த விஷயங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து டவுன் ட்ரெண்ட். அதாவது என்னென்னா, 55 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 55 மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது, இது ரெண்டும் கீழே இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு கிளியராக தெரியல. ஏன்னா 55 மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த ரெண்டு இண்டிகேட்டருக்கும் மிட்டில் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து கிளியர் பிக்சர் தெரியல. ஸோ நமக்கு எங்கே கிளியர் பிக்சர் தெரியுது அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ இது ஆல்ரெடி 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது, 21 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிராஸ், அந்த கிராஸ் பண்ணி கீழே வருது, வருங்க கிராஸ் பண்ணி கீழே வருது. ஸோ இந்த இடத்துல கிளியராக வந்து நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை நடக்குது. ஸோ டவுன் ட்ரெண்ட். அப்போ இந்த கேண்டில் ஸ்டிக், இந்த ஹேண்டில் ஸ்டிக்லாம் நடக்குது. அப்படிங்கும் போது இந்த ஹேண்டில் ஸ்டிக்கில் பாருங்கள், 1041.50 ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி எங்கே வரைக்கும் வருது பாருங்கள், ஓப்பன் ஆகி ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் கீழே வரைக்கும் வந்திருக்கு. 1035.75 கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபா கிளை இறங்கியிருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட் இங்கெல்லாம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணல, இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதாவது எப்போ இந்த ரெண்டு இண்டிகேட்டர் வந்து இது கீழே ஃபார்ம் ஆகுதோ அப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஸோ மேலே போயிருக்கு, பட் வந்து
என்ன பண்ணுறோம், அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகல. அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுனா இந்த 55 மூவிங் ஆவரேஜ் ஃபஸ்ட்டு கீழே இருக்கணும், அதுக்கு மேலே 21 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்கணும், அதுக்கு மேலே தான் 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்கணும். ஸோ எப்போ நடக்குது இந்த விஷயங்கள், எங்கே நடக்குது, இந்த இடத்துல நடக்குது. அது வந்து இங்கெல்லாம் அது நடக்கலை, இந்த இடத்துல நடக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஸோ ஆல்ரெடி 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ 21 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இங்கே தான் கிராஸ் ஓவர் நடக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்து, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, இங்கே இந்த ஹேண்டில் ஸ்டிக் தான் உங்களுக்கு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது வந்து 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே, அதாவது மூணு இண்டிகேட்டருக்கு மேலே இது நடக்குது. ஸோ இங்கே தான் நம்ம புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம வந்து இந்த ஹேண்டில் ஸ்டிக் விட்டோன்னா இந்த ஹேண்டில் ஸ்டிக் நம்ம வாங்கிக்கலாம். அது என்னென்னா 1043 ரூபா 45 பீஸாவில் வாங்கியிருந்தால் கம்ப்ளீட்டாக பாருங்கள் மார்க்கெட் எங்கே வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்கள் மார்க்கெட். ஸோ இங்கே இது மூணுக்கு மேலே ஃபார்ம் ஆயிருக்கு, 1043 ரூபா 45 பீஸா. ஸோ 1044 ரூபான்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் போயிருக்கு, 1050 ரூபா மேலேயே போயிருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி எப்போ நம்ம எக்ஸிட் ஆகலைனா, இது மாதிரி ஏதாவது கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ ட்ரெண்டு வந்து என்ன பண்ணலான்னா, இது வந்து இன்றைக்கி 7th. ஓகே, 7th. இப்போ 7th பார்த்தீங்கன்னா இது கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இதுக்கு அதாவது அப் ட்ரெண்ட் என்ன பண்ணணும், 55 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து 21 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்கணும். ஸோ மார்னிங் வந்து அவ்வளோ பெருசாக ஒரு மூவ்மெண்ட் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் இது இந்த இடத்துல ஒரு நம்ம ஒரு டவுன் ட்ரெண்டும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. டவுன் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணால் 55 மூவிங் ஆவரேஜ் வந்து மேலே இருக்கணும், இது ரெண்டு கீழே இருக்கணும். ஸோ டவுன் ட்ரெண்ட் கிடையாது, இட்ஸ் லைக் சைட்வேஸ். ஸோ மார்க்கெட் சைட்வேஸில் போயிருக்கு. அப்புறம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே பாருங்கள், ரெண்டே காலுக்கு மேலே தான் ஒரு அப் ட்ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த ஹேண்டில் ஸ்டிக்கில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா வந்து மூணுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 1050 ஓப்பன் ஆகி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து 1070 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுதான் ரூல்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிக்கிச்சுன்னா, நமக்கு வந்து என்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சணும்னா, எந்தெந்த மூவிங் ஆவரேஜ். ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன மூவிங் ஆவரேஜ், 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 21 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 55 மூவிங் ஆவரேஜ். ஸோ 55 மூவிங் ஆவரேஜ் வந்து லாங் டைம் வந்து இண்டிகேட் பண்ணும், 21 டேஸ் வந்து ஷார்ட் டைம் வந்து, அது மீடியம் டைம் வந்து இண்டிகேட் பண்ணும், ஷார்ட் டைம் கூட சொல்லலாம். ஸோ எப்போ பை பண்ணணும்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எப்போ பை பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, அதாவது என்னென்னா, இது வந்து 55 மூவிங் ஆவரேஜ். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து 21 டேஸ் மூவிங் ஆவரேஜ். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ். இப்படி இருக்கும், இப்படி ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் இது வந்து நம்ம என்ன பண்ணலன்னா, இது வந்து அப் ட்ரெண்ட். இது நம்ம என்ன, இது நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணலான்னா, இது வந்து அப் ட்ரெண்ட். ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட். அதே மாதிரி இது வந்து 55 மூவிங் ஆவரேஜ், இது வந்து 21 டேஸ் மூவிங் ஆவரேஜ், இது வந்து 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ். இப்படி இருக்கும் பட்சத்தில் இது நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது டவுன் ட்ரெண்ட். இது வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட். ஓகே, இது அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து 55 டேஸ் மூவிங் ஆவரேஜ், இது வந்து 21 டேஸ் மூவிங் ஆவரேஜ், இது வந்து 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ். ஸோ இப்படி ஃபார்ம் ஆனால் அப் ட்ரெண்ட். அதே இது ரிவர்ஸ், இது 55, இது 21, இது 9 டேஸ் எப்படி இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டு. இது வந்து மேலே இருந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் வந்து கிடையாது. இப்படி ஃபார்ம் ஆனதான் டவுன் ட்ரெண்ட், இப்படி ஃபார்ம் ஆன
அப்ட்ரெண்டு. ஸோ நம்ம வந்து இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பை பொசிஷனோ செல் பொசிஷனோ எடுத்துடலாம். ஸோ ட்ரெண்டு நம்ம கிளியராக தெரிஞ்சிச்சு நம்ம வந்து எது வந்து அப் ட்ரெண்டு எது வந்து டவுன் ட்ரெண்ட்னு. ஸோ நமக்கு இங்கே நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, லாங் டேர்ம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, மீடியம் டேர்ம் ட்ரெண்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்போ நம்ம வந்து பை பண்ணுறது, எப்போ நம்ம செல் பண்ணுறது, ப்ளஸ் நம்ம ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக இதே மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம வந்து பையோ செல்லோ பொசிஷன் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். இப்போ நாளைக்கே பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள், வியாழன் வெளியே ரெண்டு நாள் இருக்குது, நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து உங்கள் லைவ் ட்ரேடிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பேப்பர் ட்ரேடிங் லைவ் ட்ரேடிங் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருந்ததுங்கிற விஷயத்தை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதாவது வந்து ட்ரேடிங் வீடியோ பேப்பர் ட்ரேடிங் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல, ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.